தீர்ப்பு சொல்லும் வரை இது கொலை என்று சொல்லும் உரிமை யாருக்குமே இல்லை. பாராங்கல்லை எடுத்து உங்கள் மகனின் தலையில் இவர் போட்டதை நீங்கள் பார்த்தீர்களா? மகமாயி சத்தியமா பாத்தங்க. யார் இந்த மகமாயி? கடவுடுங்க. அந்த சாட்சி எல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் பார்த்தீர்களா? பார்த்தங்க. எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தீர்கள்? நல்ல ஒரு 20 அடி தூரம் இருக்குங்க. ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து இவன் மகன் தலையில போட்டாங்க. என் மகன் அம்மாவோட அழகிட்டு கிட விழுந்துட்டாங்க. ஓடி வந்து பாக்கிறதுக்குள்ள ஓடிட்டாங்க. 11 மணிக்கு தென்னந்தோப்பில் 20 அடி தூரத்தில் இருந்து எந்த வெளிச்சத்தில் பார்த்தீர்கள்? விளக்கு வெளிச்சத்திலயா? தோப்புல விளக்கெல்லாம் இல்லீங்க. அப்போ நிலவு வெளிச்சமா? நிலவு இருக்குங்க. இருக்கும் இருக்காதெல்லாம் வேண்டாம், விளக்கு வெளிச்சமா நிலவு வெளிச்சமா? வந்து நிலவு வெளிச்சம் தாங்க. வெரி குட். உங்க கண்ணாடி கொஞ்சம் காட்டி தரீங்களா? இது என்ன பவர்? நான் சொல்றேன், -4.5. நீங்க இத வாங்கினதே April 20ஆம் தேதி. இதோ பில். நீங்க முதன் முதலா கண் டாக்டர் கிட்ட போனதே, போலீஸ் தரப்புல உங்களை கூட்டிட்டு போனதே April 15ஆம் தேதி. அதாவது இந்த சம்பவம் நடந்து 2 மாதம் கழித்துதான் நீங்கள் கண்ணாடியை போட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? தெரியுங்க. அந்த கேலண்டர்ல என்ன எழுதிருக்கு படிங்க. சரியா தெரியலீங்க. ஆல்ரைட், இப்ப படிங்க. சத்யா. வெரி குட். கணம் நீதிபதி அவர்களே, இவ்வளவு நல்ல வெளிச்சத்தில் 10 அடி தூரத்தில் இருக்கிற வார்த்தையை படிக்க முடியாத இவர் 11 மணிக்கு 20 அடி தூரத்தில் என் கட்சிக்காரர் தான் கொலை செய்தார் என்பதை இருட்டில் பார்த்தாராம். வேடிக்கையாக இருக்கிறது. இருட்டில் இல்லைங்க, வெளிச்சத்தில் தாங்க பார்த்தேன். அதாவது நிலவு வெளிச்சத்தில். ஆமாங்க, ரெண்டு கண்ணால பாத்தங்க. இந்த பாவி தாங்க என் மகன் தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டான். இந்த சண்டாரன் தாங்க. அவனை விடாதீங்க, அவனை தூக்கில போடுங்க, விட்டுறாதீங்க. கணம் நீதிபதி அவர்களே,
பார்வை மங்கலான இவர் அன்று கண்ணாடி போடாத நிலையில் நிலவு வெளிச்சத்தில் கொலை நடந்ததை பார்த்தாராம். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, அதாவது கொலை நடந்த அன்று பஞ்சாங்க குறிப்புப்படி பூரண அமாவாசை. எனக்கு மறுவாழ்வு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களை மறக்கவே முடியாது. பிரமாதமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டீங்க சார். கொலை செஞ்ச எனக்கே எனக்கு அமாவாசை தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கா நான் எம்ஏபிஎல் படிச்சிருக்கேன். பணத்தை எடு. இந்தாங்க நீங்க கேட்ட அமௌண்ட் கரெக்டா இருக்க பாருங்க. அவசரப்பட்டு இன்னொரு கொலை பண்ணிடாத. இந்த அளவுக்கு அமௌண்ட்டை சேர்த்துட்டு பண்ணு. நான் இருக்கேன் கண்டிப்பா. ரைட் சார். உயிருக்கு விலையே இல்லன்னு சொல்றாங்களே. இருக்கு. ஏய் என்ன பண்ற நீ? தொலைக்கிறேன். வண்டியை தொடறேன்னா இங்க போய் தொலைக்கிறான். நம்மள தேடியாச்சுங்களே. அச்சோ அச்சில் சார் வந்துட்டாரு. அவர் கார் இன்னும் ரெடி ஆகலையே. அச்சில் சார் வராரு. அவர் வண்டி டிவிஎஸ்க்கு ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கோங்கிற விஷயத்த சொல்லிடாதா? சொல்ல மாட்டேங்குது. நம்ம தொழில் ரகசியமே நம்ம கிட்ட வர பாதின் வண்டி டிவிஎஸ் அனுப்புறோம். அவர் ரிப்பேர் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கறோம். நாம ரிப்பேர் பண்ணதா சொல்லி வண்டியை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறோம். இதான் நம்ம தொழில் ரகசியம் புரியுது இல்ல? உங்களுக்கு தொலைக்க தானே தெரியும். தலை ரொம்ப லூசா ஆடுது. டைட் பண்ணிடுவோம் டைட் ராஸ்கல். வாங்க சார் வாங்க. என்ன வண்டி ரெடியா? பெயிண்டிங் வேலை மட்டும்தான் சார் பாக்கி. இன்னும் ரெண்டே நாள்ல பெர்ஃபெக்டா முடிச்சு கொடுத்துறோம். இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா? என்னையா இது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். உங்ககிட்ட தான் ஏகப்பட்ட வண்டிகள் இருக்குதே. பென்ஸ், இம்பாலா, புகாரி. ஒரு பக்கம் ஏறலாம், இன்னொரு பக்கம் இறங்கலாம். கொஞ்சம் போருங்க. ஃபாரின் கார் பியூட்டிஃபுல்லா இருக்க சார். பாடி தான் ஃபாரின், உள்ள எல்லாமே லோக்கல் சார். பாவம் ஒண்ணு ஆசைப்படுதேன்னு சொல்லி 4 லட்சம் ரூபாய் ஏமாந்து கொடுத்து வாங்கிருக்கிறாத்தான் நம்ம கோதண்டம். யாரு கோதண்டம்? நம்ம கோதண்டத்தை தெரியாதா? கோதண்டத்தை தெரியாது. பெரும் புள்ளி லட்சாதிபதி தைத்தக்கா தைத்தக்கா ஆடுமே. பரதநாட்டியம் பரதநாட்டியம் அந்த கோதண்டம் சார். ஐயோ காலாகாலத்துல வண்டியை ரிப்பேர் பண்ணி டெலிவரி பண்ணா என் பொண்டாட்டியோட டெலிவரி செலவுக்காவது உதவுமே. நான் என்ன பண்ணுவேன், என்னென்ன பண்ணுவேன்? வண்டியில என்ன ட்ரபிள்? ஒண்ணுமில்ல சார். வாயை திறந்தா ஒரே சத்தம், மூடவே மாட்டேங்குது. நாம தான் காலை மூடிக்கணும் போல் இருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாயஸ் பண்றேன். ஐயா ஐயா குரு ஐயா சொல்லிட்டாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சரி. ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வா. ஐயா ஐயா குரு ஐயாவுக்கு 4 வாழைப்பழம் வாங்கிட்டு வா. அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நம்ம செய்வார? ஆமா சார், ஒரே பொண்ணு, வேற வாரிசே கிடையாது. ஓதந்த என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணை டான்ஸா ஆடணுங்கிறாங்க. இடையில கலந்து இது ஆடுது சார். ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்கும்? அது போகும் சார், 50, 60, 70. ஏமாந்து கொடுத்ததே 4 லட்சம்னா இருக்கிறது எவ்வளவு இருக்கு? நீங்களே ஒரு கணக்கு போடுங்க. எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். சார் கீழே பாருங்க சார், மஞ்சள் அலப்பழமும் பச்சை அலப்பழமும் சேர்த்து வாங்கிருக்கேன் சார். சார் இத உரிச்சு குடுக்கவா இல்ல உரிக்காமலே கட் பண்ணி குடுக்கவா? அத உரிச்சு இன்ஜின்ல போட சொல்லு. அவ்வளவுதான், சத்தம் வராது. எந்த தொழில் செஞ்சாலும் அதுல இருக்கிற நெடிவு சுழிவை தெரிஞ்சுக்கணும். அப்போதான் பணம் பண்ண முடியும். பணம் பண்றதுக்கு மனசாட்சி தேவையில்ல. நீங்க வக்கீல் மட்டும் இல்ல சார், பெரிய சயின்டிஸ்ட். நீங்க குற்றவாளிகளை மட்டும் காப்பாத்துறது இல்ல, என்ன மாதிரி வேலை தெரியாத மெக்கானிக்களை காப்பாத்துறீங்க சார். ஆமா, அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க நடக்குதுன்னு சொன்ன? என்னடி எல்லாரும் பேசாம இருக்கீங்க? ரசிக்கடி பொண்ணு என்னமா ஆடுறாப்பா? இது என்ன ஆட்டம்? அவ என்ன ஆடணும்? நாட்டிய உலகத்துல கொடி கட்டி பறக்கணும். ஒரு பாலசரஸ்வதி, ஒரு வைஜெயந்தி, ஒரு பத்மினி மாதிரி நாட்டிய பேரொழின்னு பேர் எடுக்கணும். இந்த நாடு அவளுக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கணும். கொடுக்க வைக்கிறேன், கொடுக்க வைக்கிறேன். நீ கொடுக்க வைப்படி, நீ சொன்னவ செய்றவளாச்சே. நான் முடிச்சிருவேண்டி. என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதே என் புருஷன். கலாரசனையே இல்லாத ஒரு ஜென்மம். என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து பாலம் கணக்குல தள்ளன் முன்னு ஒத்த கால நிக்கிறாரு. நானா விடுவேன்? ஆமா. அவர் எங்க? அவரா? எனக்கு கிட்ட பாருவே, கிட்ட உட்காந்து பாக்குறேன். அவருக்கு தூரத்து பாருவே, எங்கயாவது தூரமா உட்காந்துகிட்டு கல்யாணம் ஆகாத வாலிப பசங்களை எல்லாம் பார்த்து உனக்கு கல்யாணம் ஆச்சா, உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு என் பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்கும். எல்லாம் ரிட்டையர் ஆன ஆளுங்களா வந்து சேர்ந்திருக்காங்களே, 1 வயசு பையில கூட காணுங்க. இந்த மூஞ்சிக்கு ஒரு ரசிப்பு. டான்ஸ் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சா சார்? இல்ல, 2 நிமிஷத்துல முடிய போகுது. ஐயோ, அருமையான ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டேனே.
உங்களுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா சார், பியூட்டிஃபுல் ஆர்ட். அந்த டான்ஸை விட டான்ஸ் ஆடுறவங்களும் பிடிக்குங்கிற? இல்ல சார், அந்த டான்ஸை கத்து கொடுத்து என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அது போகட்டும் தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, ஏன் கேக்குறீங்க? உனக்கு இருக்கிற கலை ஆர்வத்தை பார்த்தா நீ ஒரு பரதநாட்டிய ஆடுற பொண்ணத்தான் கல்யாணம் கட்டிக்க போறேன்னு நான் நினைக்கிறேன். ஆமா சார், அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணுமே. கிடைச்சாலும் கிடைக்கும், நமக்கு என்ன தெரியும்? ஆமா, இந்த டான்ஸ் ஆடுறது என் பொண்ணு. ஆமா, என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ரசிகன்னு சொல்றீங்க, அப்புறம் ப்ரோக்ராமுக்கு ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. என்ன நிலத்தகராரா, அடிதடியா? அடிதடினா அடி வாங்கினவரா இல்ல அடி கொடுத்தவரா? நோ நோ நோ, ஐ அம் எ லாயர். லாயரா? என்ன, சிவிலா, கிரிமினலா, மிலிட்டரியா? ஐ அம் எ கிரிமினல் லாயர். நேம் இஸ் ராஜா. ராஜா? அடே, நீங்க தானா அது? என்ன, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அதனாலதான் கேட்டேன். ஆனா எப்ப ஒரு கிரிமினல் சொல்லிட்டீங்களோ உங்களை விடுறதா இல்ல. கொஞ்சம் இருங்க. டாக்டர், கம்பவுண்டர், ஆக்டர், என்ஜினியர், லாயர், சிவில், கிரிமினல். 500 சவரல்ல நகை, 50 ஏக்கர் புஞ்ச, 50 ஏக்கர் நஞ்ச, அடையாறுல ஒரு பங்களா, கையில கேஷா 50 லட்சம் ரூபா. இதை தவிர என் பொண்ணு டான்ஸ் ஆடும்போது போட்டுக்கிட்டு இருந்த நகைகள் அத்தனை சுத்த தங்கம். ஆனா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. என்ன சார் இதெல்லாம்? என் பொண்ணுக்கு வரதட்சணை கொடுக்கறதா இருந்தா தொழில் ரீதியா இவ்வளவு இவ்வளவு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன். யூகேஜிக்கே ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேனே. தட் இஸ் மை பாயிண்ட். வாங்க வாங்க. உங்கள மாதிரி ஒரு ரசிகர் இருக்கான்னு தெரிஞ்சா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஜஸ்ட் அ மினிட். அம்மா ராதா, உன்னை பாக்குறதுல கிரிமினல் லாயர் ராஜாவை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். லாயர் ராஜாவா? அவர் உன்னோட ரசிகரா? முதல்ல அந்த ஆளு வெளியே போக சொல்லுங்கப்பா. ஏமா, அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பணத்துக்காக எத்தனை கொலகாரங்களை நாட்டுல நடமாட விட்டுருக்க தெரியுமா? பார்த்தா நல்லவ மாதிரி இருக்கானே. புலி கூட பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதோட நம்ம பழக முடியுமா? முதல்ல அந்த மிருகத்தை போக சொல்லுங்கப்பா. ராஜா, என் பொண்ணு சொன்னது ஒண்ணும் காதல விழுந்திருக்காது. நடுப்புற கதவு ஆள காணுமே. அப்போ ஒருவேளை நம்ம பொண்ணு சொன்னது கரெக்டா தான் இருக்குமோ? எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கும்? அது போகும் சார், 50, 60, 70. ஏ கொடுத்ததே 4 லட்சம். இருக்கிறது எவ்வளவு இருக்கும்? நீங்களே ஒரு கணக்கு போடுங்களா. எக்கச்சக்கம். ரஞ்சித், கேன் யூ கம் டு மை ரூம்? எஸ் சார், பிளீஸ் கம். ஐ கம் இன் சார். எஸ் கம் இன், சிட் டவுன். மிஸ்டர் ராஜா பத்தி பத்திரிகையில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, படிச்சீங்களா? இல்ல சார. ராஜா தன்னுடைய பிராக்டிஸ விட்டுறேன் அனௌன்ஸ் பண்ணது நமக்கு ஒரு நல்ல நியூஸ் இல்ல. உண்மையான கொலகாரனை நாம கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா கூட பணத்துக்காக சட்டத்தை இப்படியாவது வளைச்சு அவங்களை விடுதலை பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த ராஜா. இனிமே நமக்கு அந்த தலைவலி இல்ல. இல்ல ராஜா, நானும் ஒன்னும் காலேஜில் படிச்சவங்க, அவன் எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு குள்ளநரி. இந்த நியூஸ் அவன் கொடுத்திருக்கா, அதுல ஏதோ தந்திரம் இருக்கு சார். அவனோட ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஆக்ஷன் இருக்கும். இப்பவே அவனோட ஆக்டிங் ஆரம்பிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் ரேஸ் ப்ளூ டைமண்ட் மேல கட்டு, செகண்ட் ரேஸ் பிரதீப் வேணாம் வேணாம் பிரியா மேல கட்டு, தேர்ட் ரேஸ் சரியில்லை எனக்கு எந்த குதிரை மேல நம்பிக்கை இல்ல, ஆட வேண்டாம். நான் சொல்றத சரி, நீ ஏன் செக்ரட்டரி? பைதபாய், நேத்து வின் பண்ண பணம் எனக்கு இன்னும் வந்து சேரல, ஞாபகம் இருக்கட்டும். அதுவா, காலையில பேப்பர்ல வந்த நியூஸ் பத்தி கேக்குறியா? என் ப்ரொஃபஷனையே ஒரு அழகான சின்ன வெள்ள குதிரை மேல கட்டிருக்கேன், அது கண்டிப்பா வந்துரும் நினைக்கிறேன். வந்துருச்சு, போனவை. குட் மார்னிங். ஓ, நீங்களா? என்ன தேடி என் இடத்துக்கே வந்திருக்கீங்க? ஏய், வரக்கூடாதா? வித் பிளஷர். காலையில பேப்பர் பார்த்த, யாரோ ஒரு பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக பிராக்டிஸே விட்டுட்டேன்னு. நீங்க பேப்பர்ல கொடுத்த நியூஸ் பார்த்த உடனே என்னோட கேள்வியில ஜட்ஜிங் அசந்து இருக்காங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் பதில் சொல்ல முடியாம திணறி இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கேட்ட கேள்வி என்னையே ஒரு நிமிஷம் திங்க் பண்ண வச்சிருச்சு. கேவலம் பணத்துக்காக சட்டத்தையும்
நான் படிச்ச பட்டத்தையும் இவ்வளவு நாளா விலை பேசிக்கிட்டு இருந்தேன். ஐ ஃபீல் வெரி ஷேம். ரியலி ஐ ஃபீல் வெரி ஷேம். இவ்வளவு நாளா குற்றவாளிகளை விடுதலை பண்றதுக்காக வாதாடிட்டு இருந்தீங்க. மறுபடியும் வக்கீல் தொழிலை எடுத்துக்கிட்டு நிரபராதிகளை விடுதலை பண்ணணும். இதையும் அந்த பொண்ணுதான் சொல்லணுமா? யாரு அந்த பொண்ணு? அவளை நான் ஒரு முறைதான் பாத்திருக்கேன். அந்த சந்திப்பிலேயே என்ன முழுசா மாத்திட்டா. அவ யாருன்னு நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? I love you. கண்ணுக்குள்ளாயிரம் பூ வசந்தம் உன் கண்கள் காதலின் காவியம் கண்ணுக்குள்ளாயிரம் பூ வசந்தம் உன் கண்கள் காதலின் காவியம் வான்வரை மேகமாய் போகலாமா பூவுடல் தாங்குமா பெண்ணின் இன்பம் கண்டேன் பேரின்பம் என்றேன் பெண்ணின் இன்பம் கண்டேன் போட்டுட்டியே ஐயோ காலமெல்லாம் உன் கால தலங்க சத்தம் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்
நீ இப்படி மெட்டி சத்தமே போதும்னு சொல்லிட்டே ராதா. அதான் பொண்ணு சொல்லிட்டாளே. நீங்க சும்மா இருங்க. சரிமா வர ஞாயிற்றுக்கிழமை அந்த குத்துச்சண்ட வீரர்கள் சங்கத்துக்காக உன் ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டு இருக்கேன். அங்க மட்டும் ஆடிடு. அங்க நீ ஆடல அவனுங்க எல்லாம் என்ன குத்தியே கொண்டுடுவானுங்க. ஓகேமா இதான் கடைசி ப்ரோக்ராம். இனிமே எந்த ப்ரோக்ராமும் ஒத்துக்க வேண்டாம். ஓகேமா உன் தலையை எடுத்து அப்படி இருக்குன்னா நான் என்ன பண்றது? ஓகி சும்மா வாங்க. ராஜா ஹியர். நான் ராதா பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரிசர்வ் பேங்க் பண்ண வேண்டிய வேலைய நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? நோட் அடிச்சிட்டு இருக்கேன். இக்காத எல்லாம் நம்ம ஃபியூச்சருக்கு தான். நமக்கு எதுக்கு பணம்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற மொத்த பணமும் நமக்கு தான். பங்கு கேட்க கூட எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்ல. நமக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம். இந்த நேரத்தை எதுக்கு ப்ராப்பர்ட்டி பத்தி பேசணும்? வேற ஏதாவது பேசு. நான் சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு தான் என் கடைசி டான்ஸ் ப்ரோக்ராம். நீங்க வரணும். வரலன்னா ப்ரோக்ராமே நடத்த மாட்டேன். லேட்டா வந்தா எவ்வளவு நேரமா ரெடி ஆகுற? அடியே ஐயோ ஐயோ என்னங்க பழத்தெல்லாம் தின்னுட்டீங்க? அயன் பழம் ஏன் பதற? பூஜைக்கு வாங்கி வச்சிருந்த பழத்தை தின்னுட்டு பதறியா? இன்னும் பூஜை முடிக்கவே இல்லையா? என் தலை நான் எங்க பூஜையை முடிக்கிறது? வயிற்று எரியுது, அவன் இன்னும் ரெடி ஆகல. ஐயோ ஜனங்கள் எல்லாம் கத்துறாங்க. உங்க காதல விழுது விழுது. ஓகே அங்க ஒருத்த விட்டு விட்டு விசில் அடிக்கிறானே, எப்படி அவனுக்கு திக்கு வாய்? அதான் விட்டு விட்டு விசில் அடிக்கிறான். அடியே அடியே ராதா வாடி வாடி. ஏமா இப்படி கத்துற? ஐயோ ஏண்டி இன்னைக்கு இப்படி கட்டி பண்ற? ஏமா கமல் போட்டுக்க வேண்டாமா? பெரிய கமல் அரை மணி நேரம் அதே போடுறீங்க. மெதுவா, அவசரமே இல்ல. சிங்கப்பூர் கமல் ஆடும் போது விழுந்துற போது பாரு உங்களை. ஐயோ ஐயோ ஐயோ, போற போக்க பார்த்தா குத்துச்சண்ட தங்கமே மேடைக்கு வந்துரு போல இருக்க. இன்னைக்கு ராசி பலன்ல போட்டிருந்தா ஜலத்துல கண்டம்னு, அது தப்பு. எனக்கு இன்னைக்கு ஜனங்களாலதான் கண்டம். சொல்லவே இல்லையே, தெரிஞ்சிருந்தா உன்னை இன்னைக்கு பீச்சுக்கே அழைச்சிட்டு போயிருப்பேன். ஓச்சுக்காத போகி, வழக்கமா அவங்க குடுக்கற புகழ் மாலை மலர் மாலை எல்லாத்தையும் நீ தானே வாங்கிப்ப. இன்னைக்கு கல்லு முட்டை எல்லாத்தையும் நீயே வாங்கிக்க. அதிர்ஷ்டக்காரி. தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அப்பன மகள் மாத்தேந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் நடத்துறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அவள கேளு. இருக்கட்டும்மா, பூஜை அப்புறம் பண்ணிக்கலாமா? முதல்ல ஆட்டத்தை ஆரம்பிங்கம்மா. நானா மாட்டேங்கிறேன், ஆடறவன் ஆரம்பிக்கிறாப்பா. ஐயோ அம்மா, எங்க அசோசியேஷன் மெம்பர்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா? இப்படித்தான் போன மாசம் ஒரு சினிமா படம் போட்டேன், பாதியில கரண்ட் கட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் என் கை நரம்பே கட் பண்ணிட்டாங்க. ஐயோ நேத்துதான்மா டிசி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறானா, நான் என்ன செய்வனே எனக்கு தெரியாது. நான் என்ன செய்வேன்? வேலையவே ராஜினாமா செஞ்சிருவேன். அப்போ வெறும் கராத்தே பயிர்வானுங்களா வந்திருக்கானுங்களே? அப்புறம் நீங்களாச்சு ஜனங்களாச்சு. டாக்டர் சார், நீங்க எதுக்கு என் கூடவே இருங்க? எனக்கு ஒன்னும் ஆகாதுங்க. விளர அடியில ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணிக்கோ. வாங்க போவோம், ஆரம்பிங்கம்மா. ஐயோ அவரால் டாக்டர் கூடவே வச்சிருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி பண்றாங்களே? ஓகே ராதா, ரெடி ஆறதுக்குள்ள நீ ஜனங்க கிட்ட நேர போய் ஒரு நாலு வார்த்தை சமாதானமா பேச. நான் பேசினா சமாதானம் ஆயிடுவாங்களா? என்ன கலைச்சேவிக்குன்னே பிறந்தவ. ஐயோ கல்லடிக்கு பயிர்தான் முடியுமா? வெற்றியுடன் சென்று வீர அடிபட்டு வா. புரியுது. என்னங்க கேட்டீங்களா? ஜனங்க எல்லாம் என்ன ஆட சொல்றாங்க? கேட்டுக்கிட்டு தான் இருந்து. நீ ஆடுறது எனக்கு எந்த விதமான ஆட்சேபடியும் இல்ல, ஆனா ஆடுறதுக்கு மாதிரி சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிரு. உங்களுக்கு பொறாம தங்கிறதுக்கு 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 தங்கிற
சார் அவசர வேலையில் வெளியே போயிட்டாருங்க உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் வேலு அவருக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் செஞ்சு வச்சாச்சா செஞ்சு ஆறி கூட போச்சுமா எனக்கு பிறந்த நாளும் தெரிஞ்சு கூட அவருக்கு அப்படி என்ன வேலை சாந்தி Happy birthday, dear. Sorry. Coach kada ma. Late aichu. Please. Ponnu venda. Yen late? Onakaga tha. Un peru archana pandrathu koyilukku poirna. Idho prasadam kuda kondu vandirka. Cake oda beauty paathiya? Ennoda selection ellame beautiful da. Anenge. Ayyo enna illenga. Melugu vathiya. ஓம்பத்துக்கு நீதான் அனுப்பணும் நானே கூடாது ஏ நீ நானும் பிரிச்சு பேசுறீங்க
நான் சொன்னதே உங்களையும் சேர்த்துதான். நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி அணைக்கிறது? ஓகே ஓகே. ஒரு கடவுள் கூட கை கொடுக்கல. என் பணத்துக்காக எத்தனையோ பேர் என்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டாங்க. ஆனா நீங்க தெய்வமா வந்து எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க. இந்த தெய்வத்துக்கு நான் காணிக்க செலுத்துறதுல என்னங்க தப்பு? ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருந்தா என்ன? அதாங்க நானும் கேக்குறேன். ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருந்தா என்ன? என் ஆத்ம திருப்திக்காக நீங்க ஏத்துக்கிட்டுதான் தீரணும். ஓகே, அதுக்கு நான் என்ன செய்யணும்ங்கற? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நாளைக்கு எங்க அப்பாவோட வக்கீல பென்சில எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். சொல்ற இடத்துல கையெழுத்து போட்ட போதும். நமக்கு எதுக்கு இந்த பணம்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற மொத்த பணமும் நமக்கு தானே. பங்கு கேட்க கூட அண்ணன் தம்பி யாரும் இல்ல. நாளைக்கு என் ப்ராப்பர்ட்டி பூரா உங்க பேர்ல எழுத போறேன். நான் சொல்ற இடத்துல நீங்க கையெழுத்து போட்டா போதும். சாந்தி, சாந்தி, இது பல கோடி ரூபாய் பிரச்சனைமா. எல்லாத்தையும் உன் புருஷன் பேர்ல எழுதணுமா? நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்க அப்பா சாதாரண நிலைமையில இருந்து கோடீஸ்வரன் ஆகி ஒவ்வொரு வாழ்ந்து சாக வரைக்கும் ஃப்ரெண்டா பிலாசபரா கைடா இருந்தேன். அதுக்காக தான் சொல்றேன். எதுக்கு ஒரு 50-50 இருந்தா என்ன? வேணாங்கிறியா? சரி 60-40. சார், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு அளவு உண்டு. ஆனா அவர் என் மேல வச்சிருக்கிற அபெக்ஷனுக்கு அளவே இல்ல. சாந்தி, சாந்தி, இது வந்துட்டீங்க? இல்ல, கண்டு முடிஞ்சு வர்ற. இங்க எங்க? காலையில எழுந்திச்ச உடனே முதல்ல ஏமுகத்துலதான் முடிப்பாரு. அடங்க, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன? பிராணனையே எழுதி வைக்கலாம். ஓ, ப்ராப்பர்ட்டி எழுதுற விஷயமா வர சொன்னாலா? நீங்களாவது சொல்லக்கூடாதா சார்? ராத்திரி பகல் அதை பத்தியே பேசிட்டு இருக்கா. ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருந்தா என்ன சார்? கிரிமினல் லாயர் நீங்க சொல்லியே அவர் கேட்கல. சிவில் லாயர் நான் சொல்லியே கேட்க போறா. கோர்ட்ல ஜட்ஜ் வார்த்தையை கூட மீறலாம், ஆத்தல ஒய்ஃப் வார்த்தையை மீறப்படாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். வீணா அடம் பிடிக்காம நான் சொல்றபடி கேளுங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆண்டவன் நல்லதையும் நடத்தி இருப்பா. கூலி சீக்கிரம் டாக்குமெண்ட்ஸோடு வந்துடுறேன். வரட்டுமா? வர வரட்டுமா? வர. உன் வேலை முடிஞ்சது இல்ல? இப்போ எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. மாலா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வா, இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களை பார்க்கணும். யாரும் வந்திருக்காங்க? உங்களை தேடி யாரோ இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கம்மா. இன்ஸ்பெக்டரா? உட்காருங்க. நெக்ஸ்ட் சண்டே எங்க டிபார்ட்மெண்டோட ஆனிவர்சரி. அதுல உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணலாம் வந்தேன். எனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போது. நான் ஆடுறத அவர் விரும்பல. அவர் என்ன நினைக்கிறாரு. என்ன தம்பி? புது டிரைவர் இருந்தா நானே ரிப்பேர் பாத்துருவேன்.
இது ரொம்ப மோசமான இடமாச்ச. என்னையே கத்திய காட்டி மிரட்டுறானுங்க. வயசு பொண்ண வேற பக்கத்துல வச்சிருக்க, எனக்கும் பக்கத்துல ஒரு கெட்ட ஹவுஸ் இருக்கு, அங்க போய் பாரு. கார் அடிக்கடி இப்படி ரிப்பேர் ஆகும் தெரிஞ்சுதான் நான் காரே வாங்கறது இல்ல. நான் கல்யாணம் பண்ணும் போது வேலமா இப்படியேதான் இருந்த. Thank you.
மிக நெருங்கும் காமன் கவியரங்கம் ஆனந்தம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ரொம்ப நாளா என் மனசுல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சாந்தி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. நீ படிப்புல ஜீனியஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல கெட்டிக்காரனா இருக்கலாம், ஆனா பணக்கார பெண்களை பிடிக்க ஒரு தனி கலை, அதுல என்ன யாரும் ஜெயிக்க முடியாது. வரட்டுமா? யா கமிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க சொன்ன போட்டோ எல்லாம் பிரிண்ட் பண்ணி இதுல வச்சிருக்கேன் சார். நெகட்டிவ் கூட இதுல இருக்கு சார். ஹலோ. வீட்டுல இல்ல. நான் உன்னதான் பார்க்க வந்தேன். எதுக்கு? ராஜாவோட நடத்தை பத்தி உன்கிட்ட பலமுறை சொல்லிருக்கேன், நீ எதையுமே நம்பல. ஆனா இப்ப நான் சொல்ல போறது, ஒரு புருஷனை பத்தி பொண்டாட்டிக்கிட்ட மூணாவது மனுஷன் அடிக்கடி குறை சொல்றது அநாகரிகமா தெரியல? அநாகரிகமா இருந்தாலும் நாகரிகமா வாழ்ற உன்னோட வாழ்க்கை கெட்டுட கூடாதுதான் முன்கூட்டி எச்சரிக்கை வந்தேன். அப்படி என்ன அவரை பத்தி சொல்ல போறீங்க? நாம மூணு பேர் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். ராஜாங்கிற புத்தகத்துல காதல்ன்ற பக்கத்தை மட்டும்தான் நீ படிச்சிருக்க. ஆனா துரோகம், பேராசை, பணத்துக்காக எதையும் செய்யணும், இப்படி பல பக்கங்கள் நான் படிச்சிருக்கேன். நானே அவனை பத்தி படிக்காத ஒரு விஷயத்தை இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாந்தி, உன் அழகுக்காகவோ இல்ல உன் மேல பரிதாபப்பட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, உன் பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான். இப்ப நீ வாழ்ற இந்த பொடியான வாழ்க்கைக்கு ஒரு முடிவேற்பட்டு போச்சு. உன்னோட அழகிலையும் பணத்திலையும் ஒரு படி உயர்ந்திருக்க டான்சர் ராதாங்கிற பொண்ணோட அவன் தகாத வச்சிருக்கான். டான்சர்னு சொன்ன உடனே புரிஞ்சிருக்கோம், உன்ன மாதிரி அவன் வீல் சேர நம்பி இருக்கிறவ இல்ல. நீ நம்பி இருக்கிற ராஜா இன்னும் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு புருஷனா போறான். இது அவளே என்கிட்ட சொன்ன உண்மை. Please believe me. போய் சுத்த போய். நான் இதை நம்பிட்டேன். நான் உங்களுக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல நீங்க அவர் மேல பொறாமப்பட்டு என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் கனவுல கூட நினைக்காத அவர் மேல களங்கத்தை சுமத்துறீங்க. நீங்க சொல்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு? நான் ஒரு இன்ஸ்பெக்டர், உண்மையை நிரூபிக்க கூட சாட்சி வேணும்னு நல்லா தெரியும். இந்த ராஜா பணத்துக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டான், அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய உதவி அன்பு உனக்கு என்னைக்கு உண்டு? நான் வர்றேன்.
நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க, நான் நினைச்சு கூட பாக்கல. கடவுள் என்ன நொண்டியா படிக்காம குருடியா படிச்சிருந்தா கூட இந்த கண்டாவியில நான் பாத்திருக்க மாட்டேன். உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா இப்ப வெக்கப்படுறேன். சொன்னாலா நீங்க மேல செலுத்த அன்பெல்லாம் போய் போலி நடிப்பு. நீங்க என்ன உண்மையா விரும்பல, என் படத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புனீங்க. அதுக்காக புருஷங்கிற பேர்ல ஒவ்வொரு ராத்திரி என் கூட படுத்திருக்கீங்க. இத பாருங்க, எந்த படத்துக்காக என்ன சுத்தி சுத்தி வந்தீங்களோ அந்த சத்தியம் உங்களுக்கு சத்தியமா எழுதி கொடுக்க மாட்டேன். அனாதாசிரமத்துக்கு எழுதி கொடுக்க போறேன். நானும் ஒரு அனாதை, நானும் ஒரு அனாதை. போன் பண்ணிருக்கேன் சொல்லுங்க. என் ப்ராப்பர்ட்டிய மாத்தி எழுதுற விஷயமா அவர்கிட்ட பேசணும். வந்த உடனே இமீடியட்டா என்ன கான்டெக்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. ராஜா பணத்துக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி, அந்த பணத்துக்காக உன கொலை கூட செய்ய தயங்க மாட்டான். நீ ஜாக்கிரதையா இருக்க, உன்ன கொலை கூட செய்ய தயங்க மாட்டான். உன்ன கொலை கூட செய்ய தயங்க மாட்டான். உன்ன கொலை கூட செய்ய தயங்க மாட்டான். Thank you.
எஸ் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் ஹியர். நான் அட்வொகேட் ராஜா பேசுறேன். ஈவினிங் என் வைஃப் சாந்தியை காணோம். அவங்க எல்லாம் யார் இருப்பாங்க? மிஸ்டர் ரஞ்சித், சாந்தி நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். அவங்க எங்கேயும் கிடைக்கலையே. எப்படி கிடைப்பா? உயிரோட இருந்தா தானே? யாராவது அவங்களை கொலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொலை செஞ்ச கூட யாருன்னு? யாரு? ராஜா. எப்படி அவ்வளவு ஷூரா சொல்றீங்க? ராஜாவோட நடவடிக்கை பத்தி சாந்தி கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் அவசரப்பட்டு கேட்டிருப்பான். தன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவளோட சொத்து தன்னை கிடைக்காம போடுமோ பயத்துல அவளை அவன் மர்டர் பண்ணிருக்கலாம். நம்ம உடனே ராஜா வரஸ் பண்ண என்ன? சாதாரண எனக்கு தலைகீழ் பாடம். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம அவட தோல்ல கூட நம்ம கை வைக்க முடியாது. எவிடன்ஸ் கிடைக்குமா? கிடைக்குங்கிற நம்பிக்கை தான் நம்ம அவன் வீட்டுக்கே போயிட்டு இருக்கோம். கம் ஆன் குயிக். உன் பேர் நயா? கத்திரிவேலுங்க. நீங்க எல்லாம் இந்த வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை செய்யறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஒழுங்கா ஒளிவு மறைவில்லாம பதில் சொல்லணும். என்ன இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை பேரையா வேலை செய்யறீங்க? என்ன சேர்த்து ஆறு பேருங்க. நீ என்னையா வேலை செய்யற? ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருமா? ஐயோ, அவங்க ரெண்டு பேருக்கு சண்டையே வந்தது இல்லங்க. ஐயா அம்மாவை கண்ணு மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க சண்டை போட்டு நாங்க பார்த்தது எங்க போயிருந்தீங்க? சினிமாவுக்கு போயிருந்தாங்க. நீங்க மட்டுமா? இல்லீங்க, சாந்தியமா பணம் கொடுத்து எங்க எல்லாரையும் போயிட்டு வர சொன்னாங்க. எப்பவுமே அப்படி போக சொன்னது இல்லீங்க. நேத்து சாயந்தரம் சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்களே, அப்போ வீட்டுல யார் இருந்தா? ஐயா மட்டும்தாங்க இருந்தாரு. அம்மா எங்கேன்னு கேட்டாரு. எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோம். அன்புள்ள ராஜாவுக்கு, நீங்கள் என் மீது செலுத்திய அன்புக்கு நான் அருகதையற்றவள். இனியும் நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கை நடத்தக்கூடாது. இந்த தற்கொலை முடிவுக்கு யாரும் காரணம் அல்ல. இன்ஸ்பெக்டர், ஏதாவது தடை கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல. இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் ஹியர். சார், நான் டிராபிக் கான்ஸ்டபிள் 401 பேசுறேன். இங்க சூசைட் பாயிண்ட்ல ஒரு வீழ்ச்சியர் விழுந்திருக்கு சார். அது யாருது என்னன்னு தெரியல.
ஹலோ, மறுபடியும் டான்ஸ் ப்ரோக்ராம் கேட்க வந்திருக்கீங்களா? இல்ல, உங்களை விசாரணை பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கும் லாயர் ராஜாவுக்கு என்ன தொடர்பு தெரிஞ்சுக்கலாமா? அவர் என்னோட உட்பி, கூடிய சீக்கிரம் அவரை கல்யாணம் பண்ணிக்க போற. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தர மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? ராஜா வைஃப காணும்னு ரிப்போர்ட் பண்ணலாம். இப்ப அவரோட பிரேதமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பழையா இருந்தா உங்களையும் சந்தேகப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்க அவரோட வருங்கால மனைவி ஆச்சே. கால சலங்கையை கட்டுற உங்க கையில விலங்க மாற்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. இது விஷயமா உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சாலும் இம்மிடியேட்டா எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பிரமாதமா வாசிக்கிறீங்களே. இசை மென்மையான இதயத்திலிருந்துதான் உருவாகுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப தெரியுது, அது கொடூரமான இதயத்திலிருந்து உருவாகும். உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ண? என் வாழ்க்கையில ஏன் குறுக்கிட்டீங்க? கல்யாணம் ஆன நீங்க என்ன ஏன் கதறிச்சீங்க? கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு தப்பு பண்ண நினைச்சா சாமி அவளை காட்டி கொடுத்துரும். ஆனா ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளமே கிடையாது. அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆம்பளைங்களோட துரோகத்துக்கு சாஸ்திரம், சட்டம், சம்பிரதாயம் எல்லாமே ஹெல்ப் பண்ணதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணோட பாவமே பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பொண்ணோட பாவத்தை கட்டிக்கிட்டீங்க. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. ராதா, நான் சொல்றத கேளு. இனிமே எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. தூக்குல போடுற கைதிய கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அந்த சந்தர்ப்பத்து கூட எனக்கு கொடுக்காம போறியராதா? என்ன படிக்க வச்சவருக்கு நன்றி செலுத்தத்தான் அந்த நொண்டி கழுத்துல தாலி கட்டின. அவ கால் மட்டும் இல்ல, மனசும் ஊனமானதுன்னு போக போகத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா, கட்டின பொண்டாட்டி கோவக்காரியா இருந்தாலும், குடும்பக்காரியா இருந்தாலும், பைத்தியக்காரியா இருந்தாலும் ஒருத்தனால பொறுத்துக்க முடியும். ஆனா கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்ணிட்டு டிரைவர் கூடயும் தோட்டக்காரன் கூடயும் தொடர்பு வச்சிருக்கிறவள எப்படி மன்னிக்க முடியும்? இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு அவளே தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவ செத்த உடனே அவமானம் தாங்காம நானும் செத்துருப்பேன். ஆனா உன் நினைவு என்ன தடுத்துருச்சு. உன் முகத்துல முழிக்கிறதுக்கு வைக்கப்பட்டுட்டு மனசுல இருக்கிறதையெல்லாம் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். நீயும் என்ன வெறுத்துட்டா இந்த துப்பாக்கியாலே என்ன சுட்டுடு. இந்த துப்பாக்கியில இருக்கிற தோட்டா கூட உண்மையா பொய்யான்னு என்னால நம்ப முடியல. அப்படியே அது உண்மையா இருந்தாலும் ஒரு துரோகியோட உடம்புல தங்கறதுக்கு அது தயாரா இருக்காது. டாக்டர், அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சா? எனக்கு இந்த உலகமே இருந்து போச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. இந்த சமயம் பார்த்து எங்க ஃபேமிலி டாக்டர் ஊருக்கு போயிருக்காரு, அதான் இங்க அழைச்சிட்டு வந்த. டாக்டர் பிளீஸ், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஃபாரின் கூட்டிட்டு போனா தான் அவ குணமாவானா, அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். டாக்டர் பிளீஸ் சொல்லுங்க, அவளுக்கு என்னாச்சு சொல்லுங்க. டாக்டர் நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, ஷி இஸ் பிரெக்னன்ட்.
ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்த சீப்ல எடுத்த முடி. இது பிரேதத்தோட தலையிலிருந்து எடுத்த முடி சார். இது பிரேதத்தோட முடியும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்த சாந்தியோட முடியும் ஒண்ணுதான் ரிப்போர்ட் வந்துச்சு. அப்போ பிரேதம் சாந்தியோட தான் இதை வச்சு ஓரளவுக்கு டிசைட் பண்ண முடியும் இல்லையா? முடியும் சார். ஐ சி. இது சாந்தியோட சூசைட் லெட்டர் சார். இந்த லெட்டர்ல டைப் ஆயிருக்கிற ஏ எழுத்தெல்லாம் கரெக்டா இல்ல, கொஞ்சம் உடஞ்சிருக்கு. சாந்தி வீட்டில் உள்ள மிஷின்ல எல்லா எழுத்து கரெக்டா இருக்கு. இந்த லெட்டரை சாந்தி வீட்டில் உள்ள மிஷின்ல அடிக்கல, அதனால இந்த லெட்டரை ராஜாவே தன்னோட ஆபீஸ்ல இருக்கிற மிஷின்ல டைப் பண்ணிருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன். சோ சாந்தியோட சூசைட் லெட்டர் ஆபீஸ்ல இருக்கிற மிஷின்ல டைப் செய்யப்பட்டிருக்கலாம் நினைக்கிறீங்க? எஸ் சார். சாந்தி இதை எப்படி ஆபீஸ்ல போய் டைப் செய்திருக்க முடியும்? முடியாது சார், இம்பாசிபிள். இந்த சூசைட் லெட்டர் ஆபீஸ்ல இருக்கிற டைப் ரைட்டர்ல டைப் பண்ணி சாந்தி தற்கொலை பண்ணிட்டாலும் நம்ம நம்ப வைக்கிறதுக்காக வீட்டுல இருக்க டைப் ரைட்டர் வச்சிருக்கான். நீங்க இமீடியட்டா ராஜா ஆபீஸ் போங்க. இந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டா இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ தி ஆர்டர், யூ கேன் அரெஸ்ட் ஹிம். தேங்க் யூ சார். இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன். நீங்க டைப் பண்ண இந்த லெட்டர் நான் பார்க்கலாமா? வித் யுவர் பெர்மிஷன். மிஸ்டர் ராஜா, கால் ஊனமான உங்க மனைவி மிஸ்டர் சாந்தி தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற முடிவோட வீட்டை விட்டு கிளம்பி வந்து இந்த ஆபீஸ்ல நாலு மாடி ஏறி படிக்கட்டுல வந்திருக்க முடியாது. அப்படியே வந்திருந்தாலும் இதே ஆபீஸ்ல உங்க யார் நாலேஜ் இல்லாம இந்த டைப் ரைட்டிங் மிஷின்ல இந்த தற்கொலை லெட்டர் டைப் பண்ணிருக்கேன் நினைக்கும் போது ஆச்சரியமா இல்ல? செக்ரட்டரி. எஸ் சார். காஃபி? நோ தேங்க்ஸ். செக்ரட்டரி சார், இந்த மிஷின்ல சாந்தி எப்படி தன்னோட சூசைட் லெட்டர் டைப் பண்ணாங்கன்னு சார் கொஞ்சம் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பை தி வே மிஸ்டர் ரஞ்சித், நான் அர்ஜென்ட்டா கோர்ட்டுக்கு போகணும். சாயந்தரம் 7 மணிக்கு கோர்ட்டா? டென்னிஸ் கோர்ட். See you. சார், சாந்தியம்மா யாருக்கு லெட்டர் எழுதினாலும் டைப் பண்ணி தான் அனுப்புவாங்க, இது அவங்க பழக்கம். ஐயா வீட்டுல இருந்த டைப் ரைட்டிங் மிஷின் 3 மாசத்துக்கு முன்னாடி ரிப்பேருக்கு போச்சு. அவங்களுக்காக ஆபீஸ்ல இருந்த மிஷினை வீட்டுக்கு அனுப்பிச்சோம். ரிப்பேருக்கு போன மிஷின் 4 நாளைக்கு முன்னாடிதான் வீட்டுக்கு வந்தது. அதனால வீட்டுல இருந்த ஆபீஸ் மிஷினை இங்க கொண்டு வந்துட்டோம். இதான் சார் நடந்தது. இன்னைக்கு மிஷின் ரிப்பேருக்கு போச்சு, என்னைக்கு டெலிவரி ஆச்சு, எவ்வளவு பில் ஆச்சு, எல்லாம் ஃபுல்லா டீட்டெயிலா இதுல இருக்கு சார். கண்ட்ரோல் டு மைண்ட் நம்பர் 16. எஸ் சார். ராஜா அவனோட கார்ல போயிட்டு இருக்கான், அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றேன் சார். தாதா, மறுபடியும் நீ என்ன சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து நீ எந்த காரணத்தினாலும் உன்னை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். ஒருத்தையே தான் நான் அவசரப்பட்டு கல்யாணம் செஞ்சேன். வாழ்க்கையே சரியாமையில நம்ம கல்யாணமாவது நிதானமா நல்லபடியா நடக்கட்டும். நிதானம்னா? சாந்தி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு கேஸ் முடிவாகணும். சில பேர் என்ன எதிரியா நினைக்கிறவங்க எல்லாம் இந்த கேஸ திசை திருப்ப பாக்குறாங்க. யார் உங்களை எதிரியா நினைச்சாலும் நான் உங்களை எதிரியா நினைக்க மாட்டேன். உங்களை முழுசா நம்பி வந்துட்டேன். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க
மைக் நம்பர் 16 வாட் இஸ் தி பொசிஷன் ராஜா ஃபாலோ பண்ணீங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் தானாவை அவர் வீட்ல இறக்கி விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போகாம வேற ரூட்ல போயிட்டு இருக்கார் சார் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் குட் கோ அஹெட் காலம் பூரா வீச்சார்ல உட்கார வச்சு சுத்தி வரவான கல்யாணம் பண்ண நீ நொண்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு உன் கழுத்துல தாலி கட்டினதே உன் சொத்துக்காகத்தான் நீ தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன்னு ஊரையும் சட்டத்தையும் நம்ப வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா நான் உண்மையிலேயே உன்னை சுட்டதா நினைச்சு நீ மயங்கி விழுந்துட்ட உன்னை இங்க கொண்டு வந்து அடைச்சிட்டு முதல்ல மாச்சுரிக்கு போனேன் மனுஷன் செத்து போயிட்டானா அவனுக்கு விலையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் ஒன்ன மாதிரியே இருந்த ஒரு பொண்ணோட பிரேதத்தை விலை கொடுத்து வாங்கினேன் அந்த பிரேதத்தை மலை உச்சியில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு படுற மாதிரி வீல் சேர தள்ளி விட்டேன் பிரேதத்தோட தலைமுடியை எடுத்து உன்னோட சீப்புல சுத்தி வச்சேன் நான் டைப் பண்ணி உன்னை பயமுறுத்தி கையெழுத்து வாங்கினேனே அந்த தற்கொலை லெட்டரை டேப் ரிகார்டர்ல வச்சேன் பிரேதத்தோட முதுகுல இருந்த மச்சத்தை பார்த்துட்டு
ஓ முதுகுல மச்சம் இருந்ததா போலீஸ்ல போய் சொல்லி அவங்க முதுகுலயே குத்திட்டேன். இந்த கருப்பு கோட்டுக்கு முன்னாடி அந்த காக்கி கோட்டு தோத்து போச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தோட கேஸ் க்ளோஸ் பண்ணதும் நான் இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சட்டபூர்வமா நான் செத்த பிரேதத்தை தான் அழிக்கிறேன். அதனால எனக்கு தண்டனை கிடைக்காது. அதனாலதான் ஸ்லோ பாய்சன் கொடுத்து மயக்கத்துல வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறேன். குழந்தைக்கு தான் தான் தகவல் பண்ணு அவன் ஆஸ்பத்திரியில சைன் பண்ணிருக்கான். அதுக்கு வேண்டிய ஆதாரம் கூட எங்கிட்ட இருக்கு சார். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயம் சாந்திக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சு போச்சுன்றதுனால ராஜா அவளை மர்டர் பண்ணிருக்கணும். Why don't you put it on the other side? ராஜா அவட பழகிற விஷயம் தெரிஞ்சு போய் சாந்தியை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. அவ்வளவு ஈஸியா என்னால எடுத்துக்க முடியல சார். சூசைட் பாயிண்ட் நானே வீல் சேர் ஓட்டிட்டு போனேன். ஆனா என்னால ஒரு ஸ்டெப் கூட மேல போ சார். நமக்கு 1008 கேஸ் இருக்கு. சட்டப்பூர்வமா தற்கொலை முடிவான கேஸ இன்னும் எதுக்கு பெண்டிங்ல வச்சிருக்கீங்க? கேஸ க்ளோஸ் பண்ணுங்க. You can go. மகேஷ் பேசுறேன். உங்க வைஃப் சாந்தி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. டிசைட் பண்ணி கேஸ க்ளோஸ் பண்ணிட்டேன். Come on, swing. The night is young. Come on, swing. Youth is blooming. Come on, swing. Drunk with sweet ஆடும் வானவில்லை ஆடு நாளையன்றதை நம்பவில்லையே இன்று ஒன்றுதான் உண்மை சொர்க்கம் என்பது விண்ணில் இல்லையே கண்ணில் காட்டுமை என் கையில் அடங்கு பேரின்பம் தொடங்கு சுகந்தோறு மடங்கு Come on, swing. I swing. The night is still young. Come on, swing. Everybody to the rhythm. Youth is blooming. Come on, swing. Swing, swing, swing. Drunk with sweet இந்த அரங்கம் இங்கு பெண்கள் தங்கச் சுரங்கம் காதல் எங்கள் வழக்கம் காமன் பூஜை நடக்கும் உலகம் இந்த அறம் இங்கு பெண்கள் தங்கச் சுரங்கம் காதல் எங்கள் வழக்கம் காமன் பூஜை நடக்கும் இரவு தீரும் வரைக்கும் நான் சொன்னால் விழாவரும்
நாள்தோறும் விழா வரும் கமான் நான் சொன்னால் விழா வரும் Oh my darling, come on, swing. Tonight you're still young, come on, swing. Youth is blooming, come on, swing. Drunk with sweet love. Drunk with sweet love. Sir, I'm going to buy a jar today. March is here. Here are the ways to pull out a prayer on Kana Mopirik, sir. எஸ் சார், மார்ச்சரி வாட்ச்மேன் கிட்ட வேற ஒரு கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த விஷயம் தெரிய வந்தது. பணத்தை வாங்கிட்டு யாருக்கோ பாடியை வித்திருக்கான், ஆனா யாருக்கு வித்தாங்கறத அவனால அடையாளம் சொல்ல முடியல. சார், சாந்தியோட கேஸ்ல ஒரு புது திருப்பம் கிடைச்சிருக்கு. போன மாசம் மார்ச்சரியில இருந்து ஒரு பெண்ணோட பிரேதம் காணாம போயிருக்குன்னு எனக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது கொலையும் இல்ல தற்கொலையும் இல்ல, ராஜா சாந்தி எங்க ஒளிச்சு வச்சுட்டு நம்மள ஏமாத்திட்டு இருக்கான். இந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடுங்க சார். வாட் யூ வாண்ட்? இந்த ஊரையும் ஊரை சுத்தி இருக்கிற எல்லா வீட்டையும் நான் சர்ச் பண்ணு சார். எஸ் யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ சார். சும்மா இருங்க. நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன், வயிற்றுல இருக்க என் குழந்தைக்கு தானே கொடுத்தேன். நம்மள சுத்தி பனி மூடி இருக்கிறதால என்ன வேணாலும் செய்யலாங்கிற தைரியமா ராதா? ஆண் குழந்தையா இருந்தா வயிற்றுல வலது பக்கம் உதைக்கும், பெண் குழந்தையா இருந்தா இடது பக்கம் உதைக்கும் சொல்லுவாங்க, உனக்கு எப்படி? ரெண்டு பக்கமும் உதைக்கிறீங்க. அதுக்குதான் நான் முன்னெச்சரிக்கையா கான்வென்ட்ல ரெண்டு சீட் ரிசர்வ் பண்ணிட்டேன். எதுக்கு? உனக்கு ரெட்ட குழந்தை பறக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் திரும்ப திரும்ப உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. சாந்தி கேஸ்ல சாந்தி யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்க லவர் ராஜாவோட ஒய்ஃப், ஐ மீன் சாந்தி, அவங்க கேஸ்ல திடீர்னு ஒரு திருப்பம். சாந்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு நிரூபிச்சிருக்காரு, ஆனா அவங்க இன்னும் சாகல. சாந்திய ராஜா எங்க ஒளிச்சு வச்சிருக்காருன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இது ஒரு பெண்ணோட உயிர் பிரச்சனை, அவங்களை காப்பாத்துறதுல நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணீங்கன்னு நான் நம்புறேன். ராஜாவை பொறுத்த வரைக்கும் சாந்தியோட அடுத்த ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க, சோ பிளீஸ் பி கேர்ஃபுல். பத்து வைக்க கூடாது, யாராவது வந்துருவாங்களே. வணக்கம் சார். ராதா இருக்காங்களா? அம்மா வெளியே போயிருக்காங்க சார். Thank you.
ஒரேடியா கொண்டுட்டா என்ன கொலகாரன் அரஸ்ட் பண்ணிடுவாங்களே சாந்தி, நீ சாகணும். அந்த பழி என் மேல விழாம உன் சொத்து எல்லாம் எனக்கு கிடைக்கணும். நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு ஊரையும் சட்டத்தையும் நம்ப வச்சுட்ட. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன்னோட கேஸ க்ளோஸ் பண்ணதும் உன்னை நான் இங்க க்ளோஸ் பண்ணிடுவேன். வணக்கங்க. யார் நீங்க? நான் எலக்ட்ரீஷியன். இவங்க யார் தெரியுமில்ல? என்ன விஷயம்? பக்கத்துல மீட்டிங் நடக்க போகுது. இந்த ஏரியாவிலே டிவிஎஸ் கரண்ட் உங்க வீட்டுல தான் இருக்கு. கொஞ்சம் கரண்ட் எடுத்துட்டு போலாம் வந்தோம். அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்னங்க மினிஸ்டர் மீட்டிங் நடக்க போகுதுங்க? கொடுக்க முடியாது. போயா இவங்கிட்ட என்னப்பா பேச்சு? மினிஸ்டர் மீட்டிங்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறா. வாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இதுக்குதான் அப்பவே சொன்ன, போலீஸோட வரணும். கேட்டீங்களா? இன்னைக்கு பார்த்து எங்க எம்எல்ஏ மௌன விரதம். போலீஸோட வரேன். இருங்க இருங்க, எடுத்துட்டு போங்க, பரவாயில்ல. ஐயோ எங்க போறீங்க? என்னங்க மெயின் எங்க இருக்குன்னு பாக்க போறேன். கண்டுபிடிக்காம விட்டுறா.
தனியா வசரிக்கீங்க? ஆ, நானே எத்தனையோ பங்களா பார்த்துட்டேன். இது என்ன மர்ம பங்களா மாதிரியா இருக்கு. மீன் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. மேல வந்துட்டோம். ஐயா பாத்ரூம் சே கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எடுத்துக்கிறேன் சார். மினிஸ்டர் மீட்டிங்க மறந்துடாம வந்துருங்க. வேட்டி சட்டை எல்லாம் தருவாங்க. கூட வேணா நாலு பேரை கூப்பிட்டு
இதுதானா உங்க தர்மம் தெரியுதா? கொஞ்சம் நிறுத்துங்க. கார் போன தடையும் கூட தெரியும் சார். அந்த தடையத்தை தான் ராதா ஃபாலோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் சார். இந்த பக்கம் வீடுங்க எதுவும் இங்கிருந்து மூணு மைல் தள்ளி ஒரு பழைய பங்களா பார்த்தா எனக்கு ஞாபகம். மகேஷ் அங்க போங்க. சார் எவ்வளவு நேரமா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். நீங்க பாட்டுல போயிட்டே இருந்தா எப்படி சார்? சார் நீங்க படிச்சவர், அட்வொகேட், சட்டம் தெரிஞ்சவர், நீங்களே இப்படி நடக்கலாமா? போற வழியில ரைட்ல பிரிட்ஜ் உடைஞ்சிருக்கு, லெப்ட்ல போங்க சார். வரேன் சார். தேங்க்யூ.